எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். வீட்டில் காசு தங்காமல் வீண் விரைய செலவு வரவும் இதுதான் காரணம். பூஜை அறையை கவனிக்கவும், நன்றாக பணம் காசு புரளும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா, அது என்னென்னு பார்க்கலாம். இப்போது நம்ம எல்லோருடைய பிரச்சனையும் இதுவாக இருக்குது. வருமானம் வருதுமா, ஆனால் அந்த அது எப்படி அந்த தேதிக்குள்ளே அது செலவாகுதுன்னே தெரியல. ஏதாவது ஒரு செலவு வந்துடுது, ஜான் ஏறனா முழம் சறுக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த விஷயம் பூஜை அறையில், ஏன்னா நம்ம பூஜை அறைன்னு வச்சுருந்தா கண்டிப்பாக அதை கொஞ்சம் நம்ம கவனித்து வச்சுக்கணும். எப்போவுமே பூஜை அறையை வடகிழக்கு மூலையில் அமைக்கிறது ரொம்ப நல்லது, ஈசான்ய மூலைன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் அமைக்க முடியாதுமா, நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு, நாங்கள் வாடகை வீட்டுக்கு வந்து அந்த இடத்துல தான் நம்ம இந்த பூஜை அறையை வைக்க போகிறோம் அப்படின்னா, எந்த இருக்கிற இடத்துல தாம்மா எங்களால் வைக்க முடியும்னு நினச்சிங்கன்னா, ஒன்று செய்யுங்க, கிழக்கு பார்த்து அந்த பூஜை அறை இருக்கிற மாதிரி பாருங்கள். இன்னொன்று, ஒரு பாத்ரூம் செவரோ இல்லை வந்து ஒரு மேலே பாத்ரூம் இருக்குதோ, மேல் வீட்டில் பாத்ரூம் இருக்கும், அதே கீழே பூஜை அறை இருக்கும், அந்த மாதிரியோ படிக்கட்டு கீழே வைக்கிறது, இதெல்லாம் நீங்கள் இல்லாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீண் விரைய செலவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும், நல்ல ஒரு பணம் பொருளும். அதே மாதிரி பூஜை அறையினா வெள்ளிக்கிழமை மட்டும்தான் திறக்கணும், மற்ற நாட்களை திறக்கக்கூடாதுன்றது கிடையாது. எல்லா நாட்களிலுமே பூஜை அறையை திறந்து, எனக்கு இந்த உணவு கொடுத்ததுக்கு நன்றி, எனக்கு என் பிள்ளைங்களை நோய் நொடி இல்லாமல் என் பிள்ளைங்களை கை கால் கொடுத்ததுக்கு நன்றி, எனக்கு கை கால் நல்லபடியாக வைத்ததுக்கு நன்றி சொல்லவாது நம்ம பூஜை அறையை திறக்கணும். விளக்கேற்றணும், வத்தி ஏற்றி வைக்கணும், சாம்பிராணி புகை போடணும். உங்களால் சாம்பிராணி புகை போட முடியலன்னா அட்லீஸ்ட் அந்த தூபம் வாங்கி விற்கிறாங்க இல்லைங்களா, அந்த தூபமாவது வாங்கின்னு வந்து வீட்டில் ஏற்றணும். சரி, இது எல்லாமே நான் செய்கிறேம்மா, ஆனாலும் வீண் விரைய செலவு வருதுமா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பூஜை அறையில் கதவு இருக்கு இல்லைங்களா, பூஜை அறை கதவு, அதை பார்த்திங்கன்னா ஒத்த கதவாக போட்டிருப்பாங்க, அது அதனால் கூட இந்த மாதிரி தவறுகள் வர்றதுக்கு நேரும். அப்போ உடனே எல்லாருக்குமே இதை பார்த்த உடனே, ஐயோ நம்ம ஒத்த கதவு போட்டிருக்கோமே அதனால தான் நம்மளுக்கு வீண் விரைய செலவு வருதோ அப்படின்னு நினைப்பீங்க. அதனால் கொஞ்சம் அந்த பயம்லாம் தேவையில்லை, நான் அதுக்கு உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன். ரெண்டு கதவு எப்பவுமே இருக்கிற மாதிரி, ரெண்டு கதவால் ரெண்டு கையால் மூடுற மாதிரி கதவு இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க சரிங்களா, அது செய்யலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று பண்ணலாம், என்னென்னா இன்னொன்று பண்ணவே கூடாது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூஜை அறையில் இப்போ கதவு இருக்குது, கதவில் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கேன், என்னென்னா கண்ணாடி ஒட்டிக்கோங்க. கண்ணாடி ஒட்டினீங்கன்னா அந்த தெய்வத்தோட படம் அந்த கண்ணாடியில் பட்டு பிரதிபலிக்கும். அப்படி இருக்கும் பொழுது கதவில் கண்ணாடி மட்டும் ஒட்டலாம், தவறு கிடையாது. ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கிடைக்கிற படம் எங்கேயாவது நம்ம கோவிலுக்கு போகிறோம் இல்லை யாராவது ஒரு படம் கொடுக்குறாங்க அப்படின்னா, அந்த கதவுக்கு உள்ளார ஒட்டி வச்சுருது, எங்கெல்லாம் இடம் கிடைக்குதோ அதுக்கு உள்ளார ஒட்டி வச்சும் போது அந்த கதவை மூடும் போது என்ன ஆகும், ஒரு ஃபோட்டோவும் ஒரு சாமி படமும் இன்னொரு சாமி படமும் நேருக்கு நேர் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எப்பவுமே ஒரு தெய்வத்தோட ஒரு தெய்வ முகம் படாத மாதிரி வச்சுக்கோங்க. அது என்ன பண்ணும் பார்த்திங்கன்னா, அந்த பிரதிபலிப்பை வந்து கட் பண்ணும், அந்த தெய்வத்தோட சக்தியை நம்ம வீட்டில் குறைக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம அந்த மாதிரி ஒன்றோட ஒன்று சுவாமி பார்க்குற மாதிரி வைக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக படம் வச்சுக்கோங்க, ரொம்ப படம் வேண்டாம், திட்டமான படம் வச்சுக்கின்னு கொஞ்சம் கொஞ்சமாக, பெரிய அறையாக இருந்தால் நம்ம தாராளமாக நிறைய படம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த படம் எவ்வளோ அருமையாக எவ்வளோ அழகாக இது பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி விளக்கு, குத்து விளக்கு, சின்ன விளக்காவது ஒரு விளக்கு நீங்கள் வீட்டில் ஏற்றி வச்சு பாருங்கள். ஏன்னா நம்ம பெரிய நம்ம வீட்டில் எப்பவுமே குத்து விளக்கு என்பது நல்ல வெயிட்டாக நல்லா பெருசாக தான் இருக்கும், அந்த விளக்கை நம்மளால் வாஷ் பண்ண முடியாதுன்ற காரணத்துக்காக நம்ம மேலே தூக்கி வச்சுருவோம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சின்ன விளக்காக ஒரு விளக்காது, இப்போ அதெல்லாமே முடியாதுன்றவங்க அஞ்சு முகம் வச்சு மண் விளக்குலேயே உங்களுக்கு குத்து விளக்கு வந்துடுச்சு, அதை வாங்கி வச்சு கூட ஏற்றுங்க, வெறும் காமாட்சம்ம விளக்கே ஏற்றாமல். இன்னொரு விஷயம், ரொம்ப வெயிட்டான சிலையாக இருக்குது, ரொம்ப வெயிட்டு அப்படின்னா அந்த சிலையெல்லாம் நீங்கள் வச்சுக்கக்கூடாது, ரொம்ப உயரமான சிலைகள்லாம். அதுக்கேற்றது நம்ம பூஜை புனஸ்காரம்லாம் செய்கிறவங்களாக இருந்தால் தாராளமாக வச்சுக்கலாம், எந்த தவறும் கிடையாது. அதே மாதிரி யாராவது கோவில்லேருந்து உங்களுக்கு சிலை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிலை வேண்டாங்க நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கோவில்லேருந்து அந்த சிலையை நீங்கள் கொடுத்துட்றாங்க, யாரோ எடுத்துகிட்டு வந்து வச்ச சிலையாக கூட இருக்கலாம்,
அதை அவங்களுக்கு ராசி இல்லைன்னு தான் அவங்க கொண்டு வந்து அந்த சிலையை அங்கே வச்சுருப்பாங்க. அதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னாங்கன்னா அதை மறந்தும் கூட அதை அந்த சிலையை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராதிங்க, அங்கேயே வச்சுட்டு வந்துடுங்க. நம்மளுக்கு வேண்டாம் அதெல்லாம், அந்த சிலையை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க. ஏன்னா எதிர்மறை ஆற்றல் வர்றதுக்கு அது கூட காரணமாக இருக்கும். தெய்வமாச்சேம்மா, அதுக்கு எப்படிமா எதிர்மறை ஆற்றல் வரும்னா, ஒரு சிலர் ஒரு விஷயத்தை வீட்டில் தேவையில்லாத விஷயத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்போ அவங்க வீட்டில் இருக்கிற சாமி படங்களுக்கு கூட அந்தளவுக்கு சக்தி இழந்து போயிடும். அந்த எதிர்மறையான ஆற்றல் பரவுற மாதிரி ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த குப்பைகளை சேர்த்து வைக்கிறது, ஒரே வீட்டு உள்ளே போனால் ஒரு ஸ்மெல்லு வர்றது, அழுக்கு துணிகளை அன்றென்ன துணிக்கு அன்னன்னைக்கு துவைக்க மாட்டாங்க, ஒரு வாரம் ஆனாலும் வீட்டை பெருக்க மாட்டாங்க, வீடை ஏற கட்டி வைக்க மாட்டாங்க. அவங்க வீட்டிலேருந்தெல்லாம் ஒரு சாமி படமாக இருந்தால் கூட அவங்க வீட்டில் கொடுக்குறாங்கன்னு வாங்கிட்டு வந்து நேராக நம்ம வீட்டில் வச்சிடக்கூடாது. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தவறான ஒரு செயல். அதே மாதிரி நீங்கள் ஏத்தனை விளக்கை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இது கூட நம்ம வீட்டில் செல்வம் இழக்க காரணம் ஆகும். நீங்கள் வந்து இப்போ நிறைய பேர், நான் வந்து இந்த நலங்கு வைக்க போகிறேன், குத்து விளக்கு கொடுங்க அப்படின்லாம் கேட்டாங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற விளக்கு கொடுக்காதீங்க. நம்ம வீட்டு தெய்வத்துக்கு ஏத்தனை விளக்கு அது, அது எப்படிங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும்? அவங்க வாங்கிட்டு வந்து வைக்கட்டும், ஒரு விசேஷம்னா அதெல்லாம் வைக்க தான் வேணும், அதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கணும். மற்ற விஷயத்துக்கெல்லாம் செலவு பண்ணுவாங்க, ஆனால் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் யார்கிட்டயாவது வாங்கி அந்த வேலையை முடிச்சா அன்னைக்குதானே தான் மட்டும்தான் நம்மளுக்கு வேணும், அது யார்கிட்டயா இருக்கிறவங்ககிட்ட போய் வாங்கிட்டு வந்துடுவோம் அப்படின்றது. ஒரு சில விஷயங்கள்லாம் ஐதீகமாக நம்மளுடைய ராசி இருக்கும், நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை நம்மளுடைய ராசி நம்மளுடைய அதிர்ஷ்டம் இருக்கும், அந்த அதிர்ஷ்டத்தை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம்னு அதுக்கப்புறம் அது நம்ம வீட்டுக்கு வந்தால் கூட நம்ம அதிர்ஷ்டம் நம்மளை விட்டு போய்விடும். யாராவது கேட்டால் கூட குத்து விளக்கு கொடுத்தேன், கேஸ் அடுப்பு இது ஸ்டவ்வு கொடுத்தேன், கேஸ் அடுப்பு கொடுத்தேன் அந்த மாதிரிலாம் கொடுக்கவே கூடாது. நெருப்பு கூட வத்திப்பெட்டி கூட ஒருத்தட்டேருந்து நம்ம வாங்கிட்டு வரக்கூடாது, நம்ம யாருக்காவது கொடுத்துடலாம் தவறு கிடையாது. அதையே நம்ம அதே வந்து அவங்க வந்து இப்போ நீங்கள் போய் ஒருத்தட்ட வத்திப்பெட்டி வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நெருப்பை தான் நீங்கள் கடன் வாங்குறதா அர்த்தமாகும். அந்த நெருப்பை வாங்கிட்டு வந்து நீங்கள் வத்திப்பிட்டு நீங்கள் விளக்கை ஏற்றினா கூட அந்த ஏர்வை உங்களுக்கு வராது, அந்த நெருப்பை கொடுத்தாங்க இல்லைங்களா அவங்களுக்கு தான் போகும். அதனால் வத்திப்பிட்டு கடன் வாங்கக்கூடாது. அதே மாதிரி உடஞ்ச சிலைகள் இருந்ததுன்னா, ஏதாவது ஒரு படம் உடஞ்சிருந்தால் அந்த படத்தையே வச்சு மேலும் 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 கும்பிட வேண்டியது, அதை எக்காரணம் கொண்டு அந்த மாதிரி செய்யாதீங்க. அந்த படத்தோட கண்ணாடியை மாற்றுங்க. சின்ன சின்ன செலவுகள்லாம் நம்ம வீட்டில் செய்ய செய்ய நல்ல செலவுகள், சுப செலவுகள் நீங்கள் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவாக நல்லா நடக்கும் எல்லாமே. ஒரு வதங்கி போய் வாடி போய் ஒரு இடமே ஒரு குப்பைக்காடு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல, அந்த இடத்துலே உட்காந்து சாப்பிடுவாங்க. அதை முதல்ல சீர்படுத்திட்டு எல்லாத்தையும் ஏறக்கட்டு நம்ம வெளியில் போகும்பொழுது வீட்டை திரும்பி பார்க்கணும், நம்ம வீடை க்ளீனாக வச்சுருக்குறோமா. அதுக்கப்புறம் இங்கே கோவிலுக்கு போனால் கூட நீங்கள் கேட்ட வரம் அப்படியே கிடைக்குங்க. அதே மாதிரி பூஜை இழக்கிற அந்த காஞ்சி போன பூ உடனே எடுத்துடணும், காய விட்டு நாலு நாள் ஆனாலும் ஒரு வாரம் ஆனாலும் எடுக்காமல் இருப்பீங்க, அது மிகப்பெரிய தவறு. அதே மாதிரி இந்த பூஜை அறைய ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அந்த தண்ணீர் பாத்ரூம் சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி பூஜை அறைக்கு மேலே எதையாவது நிறைய திங்ஸ் தேவையில்லாத பொருளெல்லாம் போட்டு வைக்கிறது, அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. இதெல்லாம் வந்து நெகட்டிவான அந்த வைப்ஸ் அந்த இடத்துல கொண்டு வரும். அதனால் பாத்ரூம் செவருக்கு பின்னாடி சாமி அறைய வைக்காதீங்க, தண்ணி வளம் அந்த இடத்துல இருக்கிற இடத்துல பூஜை அறைய வைக்காதீங்க. நான் கபோர்டு தாமா வச்சுருக்கேன், அதை கூட அங்கே வைக்கக்கூடாது, வைக்கக்கூடாது. நீங்கள் ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவையில்லாத செலவு வருதா, இதெல்லாம் நீங்கள் மாற்றி பார்த்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும். நிஜமாக சொல்கிறேன், நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை கடைப்பிடிச்சி பாருங்கள். அதே மாதிரி ஒரு பிரசாதம் வைக்கிறோன்னா அதை உடனே ஒரு அரை மணி நேரம் தாங்க வைக்கணும், அந்த பிரசாதத்தை உடனே நம்ம அந்த பிரசாதத்தை எடுத்துடணும் ஒரு அரை மணி நேரத்தில். அது காஞ்சி பல்லி வந்து சாப்பிட்ற அளவுக்கு அந்த பிரசாதத்தை அந்த இடத்துல நெய்வேத்தியத்தை நம்ம அங்கேயே வைக்கக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்கனாலே நம்ம வீட்டில் வீண் வரைய செலவு குறையும். நம்ம வீடு அதிர்ஷ்டமான வீடுன்னு இருக்கு, நம்ம வீட்டை நாம் தாங்க அதிர்ஷ்டமாக்கணும். அப்படி செய்யும் பொழுது நல்லதே நடக்கும்.